நம்ம வந்து இனி கமல் சாருக்கு போய் அவருக்கு கிடைக்காத பெருமையாக நம்ம வாங்கி கொடுத்துருப்போம், அது இல்லை. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த படத்தில் இருந்தது ஒன்று தான், ஆர்கே எஃப்ஐக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்தணும். ஏன்னா அவங்க திருப்பி சினிமாவில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 4 weeks வந்து விக்ரம் வந்து டிக்கெட்டே கிடைக்குது. ஓகே, சாட்டர்டே சண்டேஸில் அது வேறு மாதிரியான ஒரு ஹிட்டாக இருந்தது. நம்ம போன மாதம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி வேறு மாதிரிலாம் பேசும்போது ஒரே பால், மூணு ஸ்டெம்பு பெல்ஸ் எல்லாமே எகிரிச்சிடும், எல்லாம் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரே பால் ஒரு விக்ரம். அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் திடீர்னு வந்து அரங்கு ஃபுல்லு முதல் வாரம் டிக்கெட்டு கிடைக்கல, அவங்கவுங்க விக்ரம் விக்ரம் எங்கே பார்த்தாலும் பேசுகிறாங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் சார் 88 crores, இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் இவ்வளோ வசூல் பண்ணதில்லை. விக்ரம் படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சரித்திரம் படைச்ச படம் வச்சு அதை மிஞ்சுறதுங்கிறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்களா. முத்தமிழன் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல வந்து கமலஹாசன் பார்த்து அவங்க பையன் சொல்லுவான், இந்த கோடம்பாக்கத்தையும் என் அப்பா யாருன்னு காட்டுன்னு, அதை லோகேஷ் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கமல் சாருக்கு மிகப்பெரிய லாபம் அந்த படம், சொந்த படமாக இருக்கிறதுனால ராஜ்கமல்லே மிகப்பெரிய சொல்லுவேன், இண்டஸ்ட்ரீஸ் பிக்கஸ்ட் ஹிட்னு சொல்லுவேன் விக்ரம். விக்ரம் படத்தின் வெற்றி வர்த்தக சினிமாவை பொறுத்தவரை விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின் என்று பேசும் அளவிற்கு அதை வெற்றி ஆக்கி இருக்கிறீர்கள். ஒரு 64 வருஷத்தோட உழைப்போட பலன் இது. ஸோ அதுக்கு லோகேஷ்க்கு நன்றி சொல்கிறேன். 2019 சந்தித்தோம், இந்த வெற்றி கூட்டணி தொடரும். எல்லா புகழும் லோகேஷுக்கு. 2 தானே.